நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 2022 நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு நம்முடைய குழுவின் சார்பாக ஆன்லைன் தேர்வுகள் மற்றும் பிராக்டிஸ் டெஸ்டானது டிசம்பர் 1 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ நண்பர்கள் அந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய இணையதளத்தின் மூலமாகவும் நம்ம இலவச தேர்வுகளானது கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்காக தாள் 2 வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பொருளாதாரத்திற்கு 6 முதல் 10 வகுப்பு வரை ஒவ்வொரு பாடம் வாரியாக 1200 வினாக்கள் மற்றும் விடைகளானது தயார் செஞ்சுருக்கோம். தயார் செஞ்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்மளுடைய இணையதளத்திலையும் கொடுத்துருக்கோம், யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு எழுதக்கூடிய மொபைல் ஆப்ஸில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்பை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தேர்வு எழுதுவது மட்டும் நோக்கமல்லாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வினாக்களானது அதிகபட்சமாக அந்த பகுதியிலிருந்து தான் கேட்பாங்க. அதனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டடி மெட்டீரியல் வினாக்களையுமே நீங்கள் ஓய்வு நேரத்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுமே நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கக்கூடிய முழு மாதிரி தேர்வு, அதாவது 11 மற்றும் 12 வகுப்புகளில் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு 50 வினாக்களானது தேர்வாக கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒவ்வொரு வினாக்களையுமே நீங்கள் இப்போ குறிப்பெடுத்து பயன்படுத்துகிற பட்சத்தில் தேர்விற்கு இதை எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். அதனால் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல் வினாவானது விவசாயத்துறையில் காணப்படும் வேலையின்மையை கீழ்கண்ட எவ்வாறு வகைப்படுத்தலாம். 1. பருவகால வேலையின்மை. 2. நீடித்த வேலையின்மை. 3. மறைமுக வேலையின்மை. 4. சுழற்சி வேலையின்மை. ஸோ இதில் விவசாயத்துறையில் காணப்படும் வேலையின்மையை கீழ்கண்டவாறு எவ்வாறு வகைப்படுத்தலாம் தான் ஆப்ஷன் டி, சரிங்களா? 1, 2, 3 பருவகால வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, நீடித்த வேலையின்மை. ஸோ இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழ் ஒருவர் வாழும் வறுமை நிலையானது கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கப்படுகிறது. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழ் ஒருவர் வாழ்ந்தால் அவருடைய வறுமை நிலையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. முழுமையான வறுமை, ஆப்ஷன் ஏ முழுமையான வறுமை. கீழ்கண்டதில் மிதமிஞ்சிய மக்கள் தொகைக்கான காரணம் எது? மிதமிஞ்சிய மக்கள் தொகைக்கான காரணமானது பிறப்பு வீதம் அதிகரித்தல், இறப்பு வீதம் குறைதல். இது ரெண்டுமே மிதமிஞ்சிய மக்கள் தொகைக்கான காரணம். வினா 4, கீழ்கண்ட இணைகளில் ஒருவர் பொருளாதாரத்தின் தந்தை எவ்வாறு சரியான இணையை தேர்ந்தெடு. கீழ்கண்ட இணைகளில் ஒருவர் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர், அதுக்கான சரியான இணையை நீங்க நினைச்சுனா தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ. ஆப்ஷன் பி ஜேஎம் கீன்ஸ், டிஆர் மால்தஸ். ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித், அமர்த்தியாசன். ஆப்ஷன் டி ஆடம் ஸ்மித், ஜேஎம் கீன்ஸ். ஸோ விடையானது ஆப்ஷன் டி ஆடம் ஸ்மித், ஜேஎம் கீன்ஸ். தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய. தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய. 1. இனப்பெருக்க சுகாதாரத்தை அதிகரித்தல். 2. பரவலாக்கப்பட்ட அணுகுமுறையை பின்பற்றுதல். 3. 2 குழந்தைகளை முறை பின்பற்ற ஊக்கத்தொகை. 4. பங்கேற்பை ஊக்குவித்தல். ஸோ இந்த 5 விடையானது ஆப்ஷன் டி ஆண் பங்கேற்பை ஊக்குவித்தல். வினா 6, கீழ்கண்ட திட்டங்களில் எதனை உலகில் பெரிய பொது வேலைவாய்ப்பு திட்டம் என உலக வங்கி அறிவித்துள்ளது. ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். கூற்று, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் வேலையின்மை சமமாக பரவி இருக்கவில்லை. காரணம், வேலைவாய்ப்பு வளர்ச்சி ஆண்டுக்கு 2% மட்டுமே உள்ளது.
ஸோ இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் என்று, ஏ மற்றும் பி சரியான விளக்கம் என்று, ஆப்ஷன் பி சரியான விடை. 1968 ஆண்டில் இந்தியாவில் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவிற்கு தலைமை தாங்கியவரும் தனிநபர் வருவாய் பற்றி முதலில் ஆய்ந்து வருபவரும் யார்? 1868 ஆண்டில் இந்தியாவில் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவிற்கு தலைமை தாங்கியவர் தனிநபர் வருவாய் பற்றி முதலில் ஆய்ந்து வந்தவர். ஸோ ரெண்டுமே ஒரே நபர் தான், அவர் யார்? நான் ஆப்ஷன் டி, தாதாபாய் நவ்ரோஜி. அன்னபூர்ணா திட்டமானது கீழ்கண்ட யாருடைய உணவு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கிறது? அன்னபூர்ணா திட்டமானது மூத்த குடிமக்கள் அவர்களுடைய உணவு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய திட்டமானது அன்னபூர்ணா. மக்கள் தொகை வெடிப்புக்கு கீழ்கண்ட எந்த ஒன்று முக்கிய காரணமாக விளங்குகிறது? ஆப்ஷன் டி, அதிக இறப்பு விகிதம். அநேக நாடுகளில் வறுமை கோடு என்பது கீழ்கண்ட எதனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயம் செய்யப்படுகிறது? உண்மை உணவு மற்றும் ஊட்டச்சத்து. ஆப்ஷன் டி, உண்மை உணவு மற்றும் ஊட்டச்சத்து, இவற்றை அடிப்படையாக கொண்டு அநேக நாடுகளில் வறுமை கோடு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. 2011 ஆண்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக விளங்குகிறது? 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இந்தியாவில் எத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பாக விளங்குகிறது? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வினாயன் 13 பிறப்பு வீதத்திற்கும் இறப்பு வீதத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கும் கோட்பாடு கீழ்கண்டனவற்றுள் எது? மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. பிறப்பு வீதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கும் கோட்பாடானது மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. வினாயன் 14 நீடிக்கப்பட்ட ஏழ்மை கோடு என்னும் புதிய கருத்து கீழ்கண்ட எத்தனையாவது நிதிக்குழுவுடன் தொடர்புடையது? வினாயன் 14 நீடிக்கப்பட்ட ஏழ்மை கோடு என்னும் புதிய கருத்து எத்தனையாவது நிதிக்குழுவுடன் தொடர்புடையதுன்னா 7வது நிதிக்குழு. ஆப்ஷன் சி, 7வது நிதிக்குழு. வினாயன் 15 கூற்று இந்திய அரசு நில சீர்திருத்தம் மூலம் தனிப்பட்ட நில உரிமையாளர்களிடமிருந்து குறிப்பிட்ட அளவு அதிகமான நிலத்தை கையகப்படுத்திட தீர்மானித்தது. காரணம், நிலத்தின் அளிப்பு குறைந்ததும் உரிமை கோருவோரின் பங்கு மிகுந்தும் காணப்பட்டதால் நியாயமான பங்கீட்டு முறை அவசியமானதாக உள்ளது. ஸோ இந்த கூற்று மற்றும் காரணம், ஸோ இது ரெண்டையுமே நம்ம நினைச்சிடோம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது. இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் சரியான விளக்கம். பொருத்துக, கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம், நாட்டு சமூக உதவி திட்டம். மொத்தம் 4 திட்டமானது கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த 4 திட்டத்திற்கு விடையை நம்ம நினைச்சு போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 1976, கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் என்பது 1976. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது 1993. ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. அப்போ 4-3-2-1. ஸோ இதற்கான சரியான விடையானது ஆப்ஷன் சி. இந்தியாவில் நிலவும் கிராமப்புற வறுமைக்கான காரணம் அல்லாதது எது? இந்தியாவில் நிலவக்கூடிய கிராமப்புற வறுமைக்கான காரணம் அல்லாதது வேளாண்மையில் மிகை உற்பத்தி. ஆப்ஷன் சி, வேளாண்மையில் மிகை உற்பத்தியானது இந்தியாவில் நிலவும் கிராமப்புற வறுமைக்கான காரணங்களில் அல்லாத ஒன்று. குடும்பத்திற்கு குழந்தையின் ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையையும் ஆண்டில் நிலைப்படுத்தவும் டேசாம் ஆண்டை தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிவுறுத்துகிறது. எந்த ஆண்டு மக்கள் தொகை, தேசிய மக்கள் தொகை கொள்கையானது, சரிங்களா, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் தொகை கொள்கையானது குடும்பத்திற்கு குழந்தையில் ஊக்குவிக்கவும்
மக்கள் தொகையை எந்த ஆண்டிற்குள் நிலைப்படுத்தவும் அறிவுறுத்தப்படக்கூடிய கொள்கையாக விளங்குகிறதுனா ஆப்ஷன் சி இரண்டு குழந்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு இரண்டு குழந்தை. ஸோ அந்த கல்வி அந்த கொள்கையானது 2046 முதல் 2046 ஆப்ஷன் சி சரியான விடை. வினாயன் 19 நிகர நாட்டு உற்பத்திக்கும் என்என்பி நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் என்டிபி இடையே உள்ள வேறுபாடு யாது? நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். ஆப்ஷன்ஸ் டி இதற்கு விடை. முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் என்று அழைக்கப்படுபவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? டி ஆர் மால்தஸ். ஆப்ஷன் ஏ டி ஆர் மால்தஸ் முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அடுத்து பொருத்துக, இந்த பொருத்துகளை பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் நம்ம இணைச்சினோம் இணைக்கணும். பி கே பரதன், தான்டேகர் மற்றும் ராத் இருக்கா, அதே மாதிரி பி எஸ் மின்கால், தத் மற்றும் ரெவிலியன்ஸ். ஸோ இந்த நான்கு பேரையுமே சரியாக நம்ம என்ன செய்யணும், பொருத்தணும். ஃபஸ்ட்டு இதற்கான விடையை நம்ம பார்ப்போம். பி கே பரதன், சரிங்களா, பி கே பரதன் என்பவர் யார்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டான்டேகர் மற்றும் ராத். ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம், ஃபுல்லாமே பார்க்குறோம். பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி கே பரதன் என்பவர் யார் சொல்லி பார்த்தோன்னா விவசாய கூலி விலை நிர்ணய குறியீட்டு எண் உருவாக்கியவர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தான்டேகர் மற்றும் ராத் இவங்க ரெண்டு பேரும் யாரு சொல்லி பார்த்தோன்னா 2250 கலோரிக்கு குறைவான ஊட்டச்சத்து. பி எஸ் மின்கல் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற ஏழைகளின் தனிநபர் நுகர்வு. தத் மற்றும் ரெவிலியன், தத் மற்றும் வறுமை இடைவெளி. அப்போ 3-4-2-1 இதற்கான விடையானது ஆப்ஷன் டி. கீழ்காணும் திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்புடன் தொடர்புடைய திட்டமாகும்? ஆப்ஷன் சி ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வர்ண ரோஜனா யோஜனா, சரிங்களா, ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஸோ வினாவை பாருங்கள், கீழ்காணும் சரிங்களா திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்புடன் தொடர்புடைய திட்டம், வேலைவாய்ப்பு அதிகரிப்புடன் தொடர்புடைய திட்டம் கீழ்கண்டனவற்றில் எதுனா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஜ்கர் யோஜனா. இந்தியாவில் தேசிய வருவாய் கணக்கிடும் அமைப்பு கீழ்கண்டனவற்றில் எது? மத்திய புள்ளியியல் துறை, ஆப்ஷன் டி மத்திய புள்ளியியல் துறை. இந்திய பொருளாதாரம் ஒரு, இந்திய பொருளாதாரம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கலப்பு பொருளாதாரம், தனியார் துறை பொதுத்துறை. ஸோ இரண்டும் இணைந்தது கலப்புத்துறை. இது இந்தியாவினுடைய பொருளாதாரத்துறையாக அமைந்துள்ளது. மிகப்பெரிய அளவிலான வறுமையானது கீழ்கண்ட எதன் காரணத்தினால் ஏற்படுகிறது? வளர்ச்சி துறையில் மெதுவான வேலைவாய்ப்பு, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வளர்ச்சி துறையில் மெதுவான வேலைவாய்ப்பு என்பதுதான் மிகப்பெரிய அளவிலான வறுமையானது கீழ் இந்த காரணத்தினால் ஏற்படுகிறது. கீழ்கண்ட எந்த ஒன்று இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான வறுமை ஒழிப்பு திட்டமாக அறியப்படுகிறதுனா ஐஆர்டிபி. வேலை மாற்ற தடங்களினால் ஏற்படும் வேலையின்மை என்பது, வேலை மாற்ற தடங்களினால் ஏற்படும் வேலையின்மை என்பது முதல் முறையாக வேலை தேட ஆரம்பிக்கும் பொழுது வேலை கிட்டத்தட்ட காலம் தாமதமாதலால் ஏற்படக்கூடியது. எப்படியாயினும் வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும் என்று வறுமைக்கான வரையறையை தந்தவர் யார்? எப்படியாயினும் வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும் என்று வறுமைக்கான கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்னா பி எஸ் மின்காஸ், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி பி எஸ் மின்காஸ், சாரி
சரி, டான்டேகர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ டான்டேகர். எப்படி ஆயினும் வறுமை என்பது, எப்படி ஆயினும் வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும் என்று வறுமைக்கான வரையறை தந்தவர் டான்டேகர். இந்திய அரசின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வறுமை கோட்பாட்டிற்கான வருவாய் மதிப்பீட்டை தேர்வு செய்க. வருவாய் மதிப்பீடு என்பது ஆப்ஷன் டி. ரூபாய் 296, ரூபாய் 276 கூற்று மொத்த நாட்டு உற்பத்தி எப்போதும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக இருக்கும். கூற்று இரண்டு, மொத்த நாட்டு உற்பத்தியை பெற மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிகர காரணிகளின் வருமானத்தையும் சேர்க்க வேண்டும். ஸோ இந்த ரெண்டு கூற்றையுமே நம்ம பார்க்கிற பொழுது இரண்டு கூற்றுகளில் இரண்டாம் கூற்று மட்டும் சரி, முதல் கூற்று என்பது தவறு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது ஆரம்பத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆரம்பத்தில் உணவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது ஆரம்பத்தில் உணவிற்கான வேலைவாய்ப்பு திட்டமாக அறியப்பட்டது. வினாயன் 32, C+I+G+X-M என்னும் சூத்திரத்திலிருந்து கீழ்கண்ட எதனை கணக்கிடலாம்? இந்த சூத்திரத்திலிருந்து கீழ்கண்ட எதனை கணக்கிடலாம் சொல்லி பார்த்தோங்கன்னா, ஆப்ஷன் டி மொத்த தேசிய உற்பத்தி, மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது நிலை கீழ்கண்ட எந்த இயல்பு உடையது? மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது நிலையானது கீழ்கண்ட இயல்புகளை உடையது, அது எது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அதிக பிறப்பு வீதமும் குறைந்த இறப்பு வீதமும். கீழ்கண்ட திட்டங்களில் எது வருவாயில் வாடும் ஆடி திராவிட மக்கள்களுக்கும் பழங்குடியினருக்கும் இலவச வீடுகளை வழங்குகிறது? கீழ்கண்ட திட்டங்களில் எது வறுமையில் வாடக்கூடிய ஆடி திராவிட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இலவச வீடுகளை வழங்குகிறது? ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி அம்பேத்கர் அவாஸ் யோஜனா. அம்பேத்கர் அவாஸ் யோஜனா என்பதுதான் வறுமையில் வாழக்கூடிய ஆதி திராவிட மக்கள்களுக்கும் பழங்குடியினருக்கும் இலவச வீடுகளை வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கின்றது. வேலைவாய்ப்பிற்கான காரணங்களுள் அல்லாதது எது? வேலைவாய்ப்பின்மை, வேலையின்மை. சரிங்களா, வேலையின்மைன்னு வச்சுக்கலாம். வேலையின்மை இந்த காரணங்களில் அல்லாதது, வேலையின்மைக்கான காரணங்களில் அல்லாதது கீழ்கண்டனவற்றுள் எதுனா, தொழில்துறையில் அதீத வளர்ச்சி, தொழில்துறையில் அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா வேலைவாய்ப்பு ஏற்பட்டுரும். அப்போ வேலையின்மைக்கான காரணம் கேட்கும் பொழுது இது தவறு. மற்றது பருவகால வேலையின்மை ஒரு காரணம், மக்கள் தொகை வளர்ச்சி இரண்டாவது காரணம், கூட்டு குடும்ப அமைப்பு மூன்றாவது காரணம். இந்த மூன்று காரணமும் வேலையின்மைக்கான காரணங்கள் அல்லாததுனா ஆப்ஷன் டி. கீழ்கண்டதில் தேசிய வருவாய் கணக்கீடுதலில் பயன்படுத்தப்படாத முறை எது? தேசிய வருவாய் கணக்கீட்டில் பயன்படுத்தப்படாத முறை கீழ்கண்டனவற்றில் எதுன்னா, முதலீட்டு முறை ஆப்ஷன் பி, முதலீட்டு முறை. மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கத்தின் கூறுகள் யாவை? மொத்த உள்நாட்டு மூலதனத்தின் ஆக்கத்தின் கூறுகள் யாவை? ஆப்ஷன் டி மொத்த உள்நாட்டு சேமிப்புகள் பிளஸ் மூலதன உள்வரவுகள் பிளஸ் மொத்த உள்நாட்டு நிலையான மூலதன அமைப்பு பிளஸ் இருப்பு மாறுதல். ஆப்ஷன் டி. இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி கீழ்கண்ட எக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது? இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி கீழ்கண்ட எக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது? 1951 + 81 1951 முதல் 81 காலகட்டங்களில் இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி என்ற காலகட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது ஏற்படுத்தப்பட்டது. திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது மேற்கொள்ள வேண்டிய காரணிகள் எவை? திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய காரணிகள் கீழ்கண்டனவற்றுள் எதுனா, நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு, நிகர ஏற்றுமதி. ஆப்ஷன் ஏ நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு, நிகர ஏற்றுமதி. ஸோ இது நான்குமே திறந்த பொருளாதாரத்தில்
மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய காரணிகள். வினாயன் 40, இந்திய கிராமப்புற ஏழைகளை பற்றி ஆய்ந்து கீழ்காணும் பொருளாதார வல்லுநர் குழுவினை காலவரிசைப்படுத்துக. இந்திய கிராமப்புற ஏழைகளை பற்றி ஆய்வு செய்த பொருளாதார வல்லுநர் குழுவை காலவரிசைப்படி என்ன செய்யணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்க. திட்டக்குழுவின் வல்லுநர் குழு, அதே மாதிரி ஒன்று. ரெண்டாவது கொடுத்துருக்கிறது மான்டேங் சிங் அலுவாலியா குழு, பி கே பரதன் குழு, வி எம் தான்டேகர் குழு. ஸோ இது காலவரிசைப்படி இந்த நான்கு குழுவையும் நம்ம என்ன செய்யணும், முறைப்படுத்த வேண்டும். அப்போ ஆப்ஷன் ஏ காலவரிசைப்படி 3, 2, 4, 1. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பி கே பரதன் குழு, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மான்டேங் சிங் அலுவாலியா குழு, மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வி எம் தான்டேகர் குழு, நான்காவது திட்டக்குழுவின் வல்லுநர் குழு. ஸோ இதுதான் காலவரிசை முறை, சரியாக பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட எந்த ஒன்று நிகர நாட்டு உற்பத்தியுடன் சேர்த்து கொள்ளப்படாதது ஆகும். கீழ்கண்ட எது ஒன்று நிகர நாட்டு உற்பத்தியுடன் சேர்த்து கொள்ளப்படாதது ஆகும், சரிங்களா? வினாயன் 41 ஆப்ஷன் டி வீட்டு வாடகை மதிப்பு. வீட்டு வாடகை மதிப்பு என்பது நிகர நாட்டு உற்பத்தியுடன் சேர்த்து கொள்ளப்படாதது. மக்கள் தொகையானது விகிதத்தில் அதிகரிக்கிறது என்பது எவற்றின் கூற்றாகும்? மக்கள் தொகையானது விகிதத்தில் அதிகரிக்குது என்பது யாருடைய கூற்றாக அமைக்கப்பட்டுள்ளதுன்னா பெருக்க விகிதம் கூற்று. உற்பத்தி காரணிகள் 4 அழைக்கப்படுபவை எவை? உற்பத்தி காரணிகள் 4 என அழைக்கப்படக்கூடியது கீழ்கண்டனவற்றுள் எது என்று சொல்லி கேட்டுங்க. ஆப்ஷன் பி நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவு. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவு. ஸோ இது நான்குமே உற்பத்தி காரணிகள் 4 என்று அழைக்கப்படக்கூடியது. கீழ்கண்டதில் மக்கள் தொகை வளர்ச்சியை நிர்ணயிப்பவை எவை? மக்கள் தொகை வளர்ச்சியை நிர்ணயிப்பதில் கீழ்கண்டனவற்றில் எதுனா அனைத்துமே மக்கள் தொகை வளர்ச்சியை நிர்ணயம் செய்யக்கூடியவை. வேளாண் மற்றும் தொழில் புரட்சி, முன்னேற்றம், மருத்துவத்துறையினுடைய முன்னேற்றம், பேரழிவுகளிலிருந்து காத்தல், இது ஃபுல்லாமே மக்கள் தொகை வளர்ச்சியை நிர்ணயம் செய்யக்கூடியவை. என்ஆர்இபி மற்றும் ஆர்எல்இஜிபி ஆகிய இரு திட்டங்களையும் இணைத்து ஏப்ரல் 1989 துவங்கப்பட்ட திட்டம் எது? என்ஆர்இபி மற்றும் ஆர்எல்இபி ஆர்எல்இஜிபி ஆகிய இரு திட்டங்களையும் இணைத்து ஏப்ரல் 1989 துவங்கப்பட்ட திட்டம் கீழ்கண்டனவற்றுள் எது சொல்லி கேட்டு. ஆப்ஷன் டி ஜேஆர்ஒய் ஜவஹர் யோஜனா யோஜர் யோஜனா. ஆப்ஷன் டி. வினாயன் 46 கூற்று, குறைந்தபட்ச அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத பற்றாக்குறையான நிலையே முற்றிய வறுமையாகும். கூற்று 2, முதல் நிலை வறுமையை காட்டிலும் இரண்டாம் நிலை வறுமை மோசமான நிலையாகும். ஸோ ரெண்டு கூற்று கொடுத்துருக்கோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. குறைந்தபட்ச அத்தியாவசியமான பொருட்களை கூட வாங்க முடியாத பற்றாக்குறையான நிலையே முற்றிய வறுமையாகும். கூற்று 2, முதல் நிலையான வறுமையை காட்டிலும் இரண்டாம் நிலை வறுமை மிகவும் மோசமான நிலையாகும். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூற்று மட்டும் சரியானது, முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று சரி. விநாயகன் 47, தனிநபர் தலா வருவாய் எப்பொழுது உயர்கிறது? தனிநபர் தலா வருவாயானது எப்பொழுது வந்து உயர்கிறதுனா ஆப்ஷன் சி, தேசிய மொத்த உற்பத்தி அதிகரிப்பானது மக்கள் தொகையை விட அதிகமாகும் பொழுது. தேசிய மொத்த உற்பத்தி அதிகரிப்பானது மக்கள் தொகையை விட அதிகரிக்கும் பொழுது தனிநபர் தலா வருவாயானது உயர்கிறது. இயற்கைவாதிகள் கீழ்கண்ட எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர்? ஆப்ஷன் சி வேளாண் துறைக்கு. இயற்கைவாதிகள் கீழ்கண்ட எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்னா வேளாண் துறைக்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படுகிறது. சமீப காலங்களில் இந்திய பொருளாதாரத்தில் காணப்படும் சமச்சீரற்ற வளர்ச்சிக்கான மிக முக்கிய காரணம் எது? சமீப காலங்களில் இந்திய பொருளாதாரத்தில் காணப்படும் சமச்சீரற்ற
வளர்ச்சிக்கான மிக முக்கிய காரணம் அல்லாதது காரணம் யாது அல்லாததுல யாரு சமீப காலங்களில் இந்திய பொருளாதாரத்தில் காணப்படும் சமச்சீரற்ற வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் யாது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி முதல்ல கொடுத்துருக்கு பாருங்க. விவசாயத்துறையில் குறைவான வளர்ச்சியால் கிராம நகரங்களுக்கிடையே பிளவு அதிகரிப்பு. இரண்டு, அமைப்பு ரீதியான துறைகள் முறைசாரா வேலைவாய்ப்பை குறைந்தளித்தனால் அத்தியாவசிய பணிகள் வளங்கள் அடித்தட்டு மக்களை சென்றடைவதில் சுணக்கம். சமீப காலங்களில் மொத்த வேலை வாய்ப்பை அதிகரித்தல். ஸோ இந்த அஞ்சு கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அஞ்சு கூற்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் இந்திய பொருளாதாரத்தில் காணப்படும் சமச்சீரற்ற வளர்ச்சிக்கான முக்கிய காரணி இந்த அஞ்சில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ஷன் டி 1, 2, 3. ஸோ இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சுணக்கங்கள் காரணம். இது மூன்றுமே வந்து என்ன செய்கிறாங்க இந்திய பொருளாதாரத்தில் காணப்படக்கூடிய சமச்சீர்க்கான சமச்சீரற்றதுக்கு வளர்ச்சிக்கான முக்கிய காரணம். அப்போ ஒன்று என்ன, வளர்ச்சி துறையில் குறைவான வளர்ச்சியால் கிராம நகரங்களுக்கிடையே பிளவு அதிகரிப்பு. இரண்டு, அமைப்பு ரீதியான துறைகள் முறைசாரா வேலையை குறைந்தளித்ததனால் அத்தியாவசிய பணிகள் வளங்கள் அடித்தட்டு மக்களை சென்றடைவதில் சுணக்கம். ஸோ இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எதற்கு, இந்திய பொருளாதாரத்தில் காணப்படக்கூடிய சமச்சீரற்ற வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள். ஸோ அடுத்து வினா எண் 50, நில சீர்திருத்த முறைகளில் நிலையான தீர்வு என்பது எந்த ஒழுங்கமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுகிறதுனா ஜமீன்தாரி முறை ஆப்ஷன் ஏ. நில சீர்திருத்த முறைகளில் நிலையான தீர்வு என்பது எந்த முறை அமைப்பில் ஒரு முக்கிய அம்சமாகும்னா ஜமீன்தாரி முறை. ஸோ இந்த பகுதியில் 50 வினா மற்றும் விடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த பகுதியில் நம்ம மீது இருக்கக்கூடியதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் சுபி குழுவினோடு. சுபி வழங்கக்கூடிய பயிற்சிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.